ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வயிறு இருக்கு இல்லையா, வயிறு வந்து நமக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, ஐ மீன் அதாவது தொப்பை எவ்வளோ இருந்தாலும் சரி, அண்ட் அந்த இடத்துல மசில்ஸ் எவ்வளோ லூஸாக இருந்தாலும் சரி, டெய்லியும் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி அது டோண்டாக வச்சுக்கலாம், வயிறு ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படியெல்லாம் பெனிஃபிட் ஆகும் அப்படின்னா, தொப்பை இருக்கவங்களுக்கு நல்லாவே கம்மியாகும், ஒரு 1 to 2 வீக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ட் இடுப்பு சைஸ் இருக்கு இல்லையா, இடுப்பு சைஸ் கம்மியாகும். ஸோ அண்ட் அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருக்க மசில்ஸ் வந்து மேபி உங்களுக்கு லூஸாக இருக்குது அப்படின்னா அது வந்து நல்லா கம்மியாகி கொஞ்சம் டைட்டாகிறது ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் அடிவயிறு, ஓகேவா, இது மெயினாக இந்த எக்ஸசைஸ் வந்து அடிவயிறு குறைக்குதான். ஸோ அந்த அடிவயிறு வந்து நல்லா குறையிறது தெரியும், ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அடிவயிறு தான் ரொம்ப இதாக இருக்கும், சாரீ கட்டுறப்போ இல்லை ஏதாவது ட்ரெஸ் போடுறப்போ அது ஒரு மாதிரி தெரியும், ஓகேவா. ஸோ அதனால் அடிவயிறு குறைய வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த எக்ஸசைஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நான் வெயிட் லாஸ் ட்ரிங்க் கொடுத்துருந்தேன், நீங்கள் வெயிட் லாஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டே இந்த எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹோல் பாடி வெயிட் லாஸ்க்கும் அண்ட் ஹோல் பாடி டோன்டாக வச்சுக்கவும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் அந்த எக்ஸசைஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறமா அது பெனிஃபிட் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா பிளாங்க், ஓகேவா. ஸோ பிளாங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் எல்போ பிளாங்க் பண்ணுறேன். ஸோ எல்போவில் எல்போ அண்ட் நம்ம கால் இருக்குல்லையே, இதில் வந்து நம்ம ஹோல் பாடியை என்ன சொல்கிறது, ஹோல் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்போ நம்ம ஃபுல் பாடி வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பட் ஸ்டார்டிங்கில் அப்படி வராது. நானுமே வந்து இப்போது என்ன சொல்கிறது, பிகைனர் தான், இந்த மாதிரி ஆடி ஆடி தான் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ கொஞ்ச நாள் ஆக ஆக வந்து நமக்கு அது கரெக்டாக வந்துடும். ஸோ நமக்கு பேலன்ஸ் கிடைக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபுல் பாடி வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நானே வந்து அப்பப்போ மேலே போகிறது கீழே வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 50 செகண்ட்லேருந்து 1 மினிட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் இருக்கவங்க வந்து 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறதே பெரிய விஷயம், ஓகேவா. அதனால் நீங்கள் 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் இருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து கரெக்ட் போஸ்டர், இதுதான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் இருக்கணும். பட் என்னால் வலி தாங்க முடியாமல் நான் அப்படி பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னா க்ரன்ச்சஸ், ஓகேவா. இப்போ பிளாங்க் பண்ணோம் இல்லையா, பிளாங்க் வந்து நமக்கு அடிவயிறுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி க்ரன்ச்சஸ் அப்படிங்கிறது வந்து வயிற்றுக்கு மேலே இருக்கிறது இல்லையா, மேல் வயிறு. ஸோ அது வந்து குறைக்கிறதுக்கு க்ரன்ச்சஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து இன்னுமே பெண்ட் பண்ணி பண்ணலாம். ஸோ பிகைனராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வரும், பண்ண பண்ண உங்களாலேயே வந்து நல்லா பெண்ட் பண்ணி பண்ண முடியும். ஸோ இப்படி பண்ணுறப்ப கரெக்டாக நம்ம செஸ்ட்டு கீழே ஒரு என்ன சொல்கிறது, வயிறு இருக்கும் இல்லையா, அந்த சதை வந்து நல்லா நமக்கு என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த இப்போ நம்ம பண்ணுற 2 எக்ஸசைஸுமே வந்து மெயினாக வயிறுக்காக தான். இது வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 வாட்டி பண்ணுங்கள். 10 வாட்டி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நாள் எழுந்திரிக்கிறப்போ கண்டிப்பாக வயிறு வலிக்கும். பிளாங்க்கும் இதுவும் சேர்த்துலாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வயிறு வலிக்கும். அண்ட் அதுக்கு அடுத்த நாளும் 10 வாட்டி அந்த மாதிரியே பண்ணுங்கள். அந்த பெயின் உங்களுக்கு சரியானதுக்கப்புறமா உங்களுக்கு 15-20 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வரைக்குமே 30 தான் பண்ணுவேன், ஓகே. ஸோ 30 பண்ணால் எனக்கு பெயின் ஆகாது. அண்ட் கொஞ்சம் சரியானதுக்கப்புறமா நான் 5-5 இன்க்ரீஸ் பண்ணிப்பேன். இல்லைனா நீங்கள் அதை 10 க்ரன்ச்சஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 10 க்ரன்ச்சஸ் அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ மெயினாக பாட்டு கேட்டுக்கோங்க, ஹெட்செட் போட்டு பாட்டு கேட்டே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி தெரியாது. ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் பண்ணலாம் அப்படின்னா 3 டைம்ஸ் பண்ணலாம், ஓகேவா. ஒரு உங்களால் எவ்வளோ முடியுதோ, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் தான் முடியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இப்போ வந்து நான் ஒரு 1 மினிட் 50 செகண்ட்லேருந்து 1 மினிட் வரைக்கும் என்னால் செய்ய முடியும், ஓகேவா. மேபி அது உங்களுக்கு இன்க்ரீஸ் கூட ஆகலாம். ஸோ கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் உங்களோட டைமிங் இன்க்ரீஸ் ஆகிறப்ப, அதாவது 10 செகண்ட் பண்ணது வந்து ஒரு 30 செகண்ட், ஒரு 40 செகண்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறப்ப 3 டைம்ஸ் பண்ணால் மட்டும் போதும், ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து 1 மினிட் பண்ணுவேன். ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி பண்ணுறப்போ கொஞ்சம் அந்த இடத்துல பெயின் இருக்கும், அதனால 50 செகண்ட் பண்ணுவேன். திருப்பி ரெஸ்ட் எடுத்துட்டு பண்ணுறப்போ 40 செகண்ட் பண்ணுவேன். ஸோ அது குறைஞ்சிடும், ஆனால் நான் 3 டைம்ஸ் பண்ணுவேன், ஓகேவா. ஸோ மார்னிங் இது வந்து நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் பண்ணாலே போதும், இதுக்கு வந்து பெருசாக நம்ம டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் படுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பெட்லேருந்து எழுந்திரிச்சு அப்படியே செஞ்சுட்டு கூட நீங்கள் போயிடலாம், ஓகேவா. இதுக்குன்னு மெனக்கெட்டு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வேணும், அது வேணும் இது வேணும் எதுவுமே தேவையில்லை, ப்ளைனாக நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து உங்களால் 10 செகண்ட் ஹோல்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் வந்து மேக்ஸிமம் என்னோட லெவல் வந்து 1 மினிட் ஹோல்ட் பண்ணுவேன், ஆனால் அது சேஞ்ச் ஆகும். 50 செகண்ட் 40 செகண்ட்ஸ் சில டைம் சேஞ்ச் ஆகும் பெயின் பொறுத்து, ஓகேவா. ஸோ எப்படி இவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 3 டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், அது உங்களுக்கு சொல்கிறேன், மேபி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்களும் ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, சாங் கேட்டே பண்ணுறது. ஓ, கொஞ்சம் இந்த ஃபாஸ்ட் பீட் சாங்லாம் கேட்டே பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி மோட்டிவேட்டிங்காக இருக்கும், ஓகேவா. ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நம்ம டைமிங் வச்சுருப்போம் இல்லையா, அந்த டைமிங் ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 செகண்ட் அது பாஸ் ஆகிடுச்சு, நமக்கு வந்து ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு
அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா இனி ஒரு 2 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணலாம், 10 செகண்ட் நம்ம ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்க தேவையில்லை, இனி ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைங்க, அப்போ 7 செகண்ட் ஆகிடும், அதுக்கப்புறமா இனி ஒரு 2 செகண்ட். அந்த மாதிரி நம்ம என்ன சொல்கிறது, நம்ம மைண்ட்லேயே நம்ம கான்வர்சேஷன் நடத்திட்டே பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அது 2 செகண்ட் 2 செகண்டாக டெய்லி இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 50 to 1 minute வரைக்கும் பண்ணலாம். 1 minute வரைக்கும் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஸோ தேர்ட் டிப் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இன்ஜெக்ஷனில் போடுறீங்கன்னு வைங்களா, உங்களை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக அந்த நர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட பேஜ் கொடுத்துட்டே இருப்பாங்க, இல்லை வேறு எதுலையாவது நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதையே நமக்கு பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் மாடியில் தான் பண்ணுவேன். ஸோ அந்த இடத்துல வந்து காலையில் டைமில் மைல்டாக ஒரு மாதிரி வெயிலும் காற்று வரும். ஸோ நான் அதை வந்து என்ன சொல்கிறது, இந்த வயிறு வலியை கவனிக்காமல் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு வந்து பிளாங்க் பண்ணுறப்போ நமக்கு கை வயிறு கால் எல்லாமே பெயினாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எந்த இடம் வந்து நமக்கு ஈஸியாக இருக்குது, பெயின் இல்லாமல் இருக்கோ அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அண்ட் ரொம்ப பெயின் ஆகிறப்ப தான் உங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் வயிறுக்கே போகும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ வந்து நீங்கள் அதை விட்டுடலாம், ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக இருக்க இடத்த ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்போ நம்மளால் டிஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த 3 டிப் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து ஹோல்ட் பண்ண முடியும். ஸோ இந்த 3 டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் நார்மலாக பண்ணுற பிளாங்க் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ண முடியும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி ஃபீல் இருக்காது, ஓகேவா? ஸோ இப்போ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, மெயினாக நம்ம இந்த பிளாங்க் பண்ணுறதே வந்து வயிறு குறைக்குதா, ஓகேவா? ஸோ அதுக்கு தான் அது மெயினாக யூஸ் ஆகுது. ஸோ நீங்கள் பிளாங்க் பண்ணுறப்பவே தெரியும், ஒரு 5 செகண்ட் நீங்கள் தாண்டிட்டீங்க அப்படின்னா, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 5 செகண்ட் தாண்டிட்டீங்க அப்படின்னா வயிறு வந்து ஒரு மாதிரி ரொம்ப வைப்ரேட் ஆகிற மாதிரி, நம்ம உடம்புல ஷேக் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அப்படி ஆகுது அப்படின்னாலே வந்து நம்ம வயிறு கொஞ்சம் டோன்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அந்த ஃபீல் வந்து மெயினாக நீங்கள் வயிறுலையும் அந்த தொடக்கிட்டையும் உங்களால் ஃபீல் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம வயிறு வந்து நல்லா டோன்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம எதுவுமே பண்ணல, ஓடுறது நடக்கிறது அந்த மாதிரி மாங்கு மாங்குன்னு 1 hour பண்ணுற ஒர்க் அவுட்டை விட இந்த பிளாங்க் சிம்பிளாக நீங்கள் ஒரு 1 minute பண்ணுறப்ப வந்து அதுக்கு ஈக்குவலான என்ன சொல்கிறது ஒர்க் அவுட் வந்து நமக்கு வயிறு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட் பெனிஃபிட். ஸோ செகண்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம போஸ்டர் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணும். அதாவது நம்ம பாடி போஸ்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும், அது ஒரு மாதிரி ஸ்ட்ரைட் லுக்காக இருக்கும், ஓகேவா? ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் லுக்காக கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த பிளாங்க் யூஸ் பண்ணலாம். ஸோ தேர்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல் பாடியும் வந்து நம்ம கையில் தான் ஹோல்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம கை நல்லா ஸ்ட்ரென்த் ஆகுது, உங்களால் ஃபீல் பண்ண முடியும், ஓகேவா? அண்ட் அதே மாதிரி தொட கால் இதெல்லாமே வந்து நல்லா டோன்ட் ஆகும், கால் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும், ஓகேவா? ஸோ ஃபோர்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளோட மெட்டபாலிசம் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ நீங்கள் வந்து கண்டினியூஸாக உட்காந்துட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நமக்கு வந்து மெட்டபாலிசம் ரொம்ப ஸ்லோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகிறப்ப நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, உங்களால் கண்டினியூஸாக சிஸ்டம் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து நம்ம ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். எந்த ஒர்க்குமே வெளியிருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கணும், உட்காந்துட்டே ஒர்க் தானே பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும், பட் நமக்கு தான் தெரியும் ரொம்ப டயர்டாயிரும். ஆக்டிவாக இருக்கவங்களுக்கு கூட அவ்வளோ டயர்ட்னஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் டெய்லியும் காலையில் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளாங்கோ இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்கள் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும், ஓகேவா? ஃபிஃப்த் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளோட மென்டல் ஹெல்த் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, எடுத்தோடனே சின்ன ப்ராப்ளம்க்கு நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பிரிஸ்காக ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஸ்ட்ரெஸ்லாம் கம்மியாகுது தெரியும், ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்போலாம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் எதுவுமே முடியாத பட்சத்தில் கொஞ்சம் நடக்கலாம். அந்த மாதிரி பண்ணுறப்ப நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாகும், நமக்கு உடம்புக்கும் வந்து ஏதாவது ஒரு சின்ன வேலை கொடுத்த மாதிரி இருக்கும், ஓகே? ஸோ இப்போ இந்த பிளாங்க் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, உங்களுக்கு வயிறில் ஏதாவது ஒரு ஸ்டிச்சோ இல்லாத ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அவ்வளோ என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் பிளாங்க் பண்ணக்கூடாது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பிளாங்க் வந்து நீங்கள் ரெகுலராக காலையில் ஒரு 3 times பண்ணுங்கள். 10 செகண்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணுறீங்க, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா 5 times பண்ணலாம். ரெஸ்ட் எடுத்து 5 times பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 30 seconds மேலே உங்களால் ஹோல்ட் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு 3 times பண்ணால் போதும், ஓகேவா? இது ரெகுலராக பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வயிறு வந்து நல்லா ஃப்ளாட் ஆகுது, உங்களாலே ஃபீல் ஆகும். ஒரு 2 weeks வந்து நல்லா ரிசல்ட் தெரியும், ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்ட் தென் பாய்.